ஓம் தத் குரு சாய் வித்மகே வக்ரதுண்டாய் தீமிகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தினை தங்கவேல் கவுண்டர் வழங்கும் உங்கள் வீட்டிலே செய்யக்கூடிய பரிகாரங்கள், அதாவது வந்து உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம், செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கை கொடுக்கும். அனைவரும் பில்லிசூனியங்கள் நீங்கி நலம் பெற வேண்டும் என்று ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய பராய பரம புருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சத்ராணி சம்கர சம்கர மிருத்யோ மோஷே மோஷே ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய தீப்தே ஜுவாலபரிதாய சர்வதிக் சோபனாய ஹூம் பட் பிரமணே பரஞ்சோதிஷே நமக. ஓம் ஸ்ரீ ஆதித்யாஷ சோமாயஷ மங்களாயச புதாயச குருசுக்கரசிய சனிப்பச்ச ராகவே கேதுவே நமோ நமக. சரி, வீடியோவுக்கு வருவோம். உங்கள் வீட்டில் அல்லது கோயிலில் உங்களுக்கு எங்கே செய்ய பிடிக்குமோ அங்கே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு 100% நன்மையே நடக்கும். உங்களுக்கு அதிகமாக கடன் இருந்தால் ஸ்ரீ யோக நரசிம்மரை வழிபட வேண்டும். அதே மாதிரி வந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதும் மிக சிறந்த பரிகாரமாகும். ஹோமங்களில் சிறப்பு பெற்றது மிருத்யுஞ்சய ஹோமம். சிவாலயங்களில் ஈசான்ய பகுதியில் வீட்டிற்கும் காலபைரவரை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 முதல் 6 மணிக்குள் ராகு காலத்தில் வழிபட மிருத்யுஞ்சய ஹோமம் நடத்துவதால் பெரும் பயனை பெற்று நோய் மரண பயம் நீங்கி நீண்ட ஆயுள் பெறலாம். குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் ஏற்படும் போது, மன அமைதி குறையும் போதும் உடனடியாக அருகில் உள்ள ஆலயங்களில் தீபமேற்றி வைப்பது அந்த வினாடியே கஷ்டங்கள் குறைவதற்கு மகரிஷிகள் கூறிய ரகசிய பரிகாரமாகும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மாப்பொடியால் அபிஷேகம் செய்தால் செல்வ வளம் பெருகும், கடன் தொல்லை அகலும். வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் உயரத்தில் வைக்க வீட்டில் ஏதும் பூதகண சேஷ்டைகள் இருந்தால் நின்றுவிடும். சக்கரத்தாழ்வார் சன்னதியை நெய்தீபமேற்றி தினமும் 12 முறை 48 நாட்கள் சுற்றி வழிபட தொழில் வழக்கு சாதகமாதல் பில்லிசூன்யம் எவல் நீங்கும். 21 செவ்வாய்க்கிழமை நெய்தீபமேற்றி வர கொடுத்த கடன் வசூலாகும். 2 சர்ப்பங்கள் இணைந்தது போல் உள்ள நாகராஜா சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30 முதல் 12 மணிக்கு ராகு காலத்தில் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வர்லி பூக்கள் சாற்றி நெய்தீபமேற்றி தம்பதியினருக்கு அர்ச்சனை செய்ய தம்பதியர் ஒற்றுமையுடன் அந்யோன்யமாக வாழ்வார்கள். பித்ருதோஷம் உள்ளவர்கள் தொடர்ந்து அமாவாசை காலங்களில் நெய்தீபமேற்றி பெருமாளை வணங்க தோஷம் நிவர்த்தியாகும். வெள்ளிக்கிழமைகளில் நவகிரக சுக்கரனுக்கு அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு நெய்தீபமேற்றி வழிபட கணவன் மனைவி கருத்து வேற்றுமைகள் நீங்கும். வாசு குறைபாடு உள்ளவர்கள் வாசு பலம் உள்ள ஆலயங்களான குற்றாலம், பாபநாசம், திருச்செந்தூர், பிள்ளையார்பட்டி, திருப்பரங்குன்றம், மதுரை மீனாட்சி அம்மன் சன்னதிகளில் சிறிது நேரம் அமர்ந்து அந்த தெய்வத்தை வழிபட்டு வாஸ்து நேரத்தை குறைத்து கொள்ளலாம். ஜாதகப்படி ஸ்ரீ சனி பகவானின் தீய பலன்களால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட கெடுபலங்கள் நீங்கி சுப பலன்களை தருவார் என்பது வேதங்களின் கருத்து. சனிக்கிழமை சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து 2 மூடிகளிலும் நல்லெண்ணெயில் எல் முடிச்சு தீபமேற்ற சனி பகவானுடைய பாதிப்பு நீங்கும். சிவன் கோயிலில் அமைந்துள்ள வன்னிமரம் வில்வ மரத்தினை 21 முறை வளம் வந்து நமது குறைகளை கூறி உடனடியாக பலன் கிடைக்கும். இவற்றைக்கு நாம் கூறுவதை கேட்கும் தெய்வ சக்தி உண்டு. நீதிமன்ற தீர்ப்புக்கு சாதகமாக அமையும். அஸ்து நட்சத்திரம் மாசத்தில் ஒரு தடவை வரும். துர்க்கைக்கு ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு சிகப்பு பட்டு துணி வாங்கி சாற்றி 27 எலுமிச்சம்பழ மாலை சாற்றி சிகப்பு தாமரையை பாதத்தில் வைத்து துர்கா திரிசதியை அம்மன் சன்னதியில் குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து வர திருமணம் லேட்டாயிருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். தமிழ்நாட்டிலே விழுப்புரம் அருகே சிங்கிரி கோவில், பூவரசங்குட்டம், பரிக்கல் ஆகிய நேர்கோட்டில் அமைந்துள்ள இந்த 3 ஸ்தல நரசிம்மர்களையும் ஒரே நாளில் தரிசித்தால் தீராத கஷ்டங்கள் தீரும். புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினர் 6 தேய்பிரை அஷ்டமிகளில் காலபைரவர்களுக்கு சகசநாம அர்ச்சனை செய்தால் புத்திர பாக்கியம் கிட்டும். கலியுகத்திலே காரிய சக்திக்கு துர்க்கை வழிபாடு மிக சிறந்தது. துர்க்கை வழிபட ராகுகாலம் ஏற்றது. மதுரை ராமநாதபுரம் சாலையில் உள்ள இடைக்காட்டூர் ஸ்தலத்தில்
நவகிரகங்கள் முதன் முதலில் இந்த பூமிக்கு வந்ததால் இத்தல நவகிரக தரிசனம் ராமி, அதாவது வந்து தோஷங்கள் நீங்கி நவகிரகங்களின் அருள் கிட்டும். ஸ்ரீ ராமேஸ்வர ஆலயத்தில் இருப்பவை 22 தீர்த்தங்கள். இவை எல்லாவற்றிலும் தீர்த்தமாட இயலாதவர்கள் கடல் நீரின் பகுதியாக இருக்கும் அக்னி தீர்த்தம், ஸ்ரீ ராம பகவான் உருவாக்கிய கோடி தீர்த்தம், இந்த இரண்டிலும் நீராட பாவங்கள் தோஷங்கள் பித்ருதோஷம் ஆகியவற்றிலிருந்து விடுபடுகிறார்கள். அமாவாசை என்று லட்சுமி தீர்த்தத்தில் நீராட வறுமை நீங்கும். அதாவது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இதில் அமாவாசை போய் நீங்கள் வந்து அந்த லட்சுமி தீர்த்தத்தில் நீங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வறுமை நீங்கி நல்ல சுபம் கிடைக்கும். சிவபெருமான் கோயிலில் காலபைரவம் விஷ்ணு கோயிலில் சக்கரத்தாழ்வரையும் வழிபட்டால் செய்வினை தோஷம் எதுவும் நம்மை நெருங்காது. ஆயிரம் ஆயிரம் தேவதைகள் உறந்து அருள்பாலிக்கும் கோயிலில் அபிஷேக கோமுக தீர்த்தத்தை விசாக நட்சத்திரத்தன்று தங்கள் வியாபார ஸ்தலங்களில் தெரித்து வர வியாபாரம் செழிக்கும். பிரதோஷ காலத்தில் ரிஷபாரட மூர்த்தியாய் மகாசனை தேவியுடன் வழிபடுவோர் ஆயிரம் அஸ்வமேத யாகங்களை செய்த பலனடைவர். குறிப்பாக ஈசான மூலையில் ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீபாராதனை கண்டால் எல்லா நோய்களும் வறுமையும் அகலும். மாதா மாதம் உத்தர நட்சத்திரன்று சிவனுக்கு சிவபெருமானுக்கு தொடர்ந்து 11 மாதங்கள் பாலாபிஷேகம் செய்ய விரைவில் திருமணம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் வரும் மக நட்சத்திரன்று ஸ்ரீ அகத்திய முனிவரிடம் ஆசி பெற்ற அகத்திக்கீரையை யமதர்மனின் வாகனமான எருமை மாடுகளுக்கு கொடுத்து வழிபட மரண பயம் நீங்கும். பஞ்சகவிய கலவையை பால் தயிர் நெய் கோமுத்திரத்தில் ஸ்நானம் வாரம் ஒருமுறை வீடுகளில் தெளிக்க தீட்டு தோஷம் நீங்கி லட்சுமி கடாசம் ஏற்படும். 100 வருடங்களுக்கு வாழ நினைப்பவர்கள் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து அதற்குரிய மந்திரங்களை சொல்லி வர 100 வருடங்கள் வாழ வாய்ப்புண்டு. சூரியனை பார்த்து ஓம் சூரிய பகவானே நமன்னு சொன்னால் போதும். இல்லை வந்து இதில் சொல்லணும்னா அதுக்கு வந்து தீட்சை வாங்கினீங்கன்னா சொல்லலாம். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஹோம் ஹிரண்ய சூரிய ஆதித்யோம், ஹோம் ஹிரண்ய சூரிய ஆதித்யோம் என்ற மந்திரம், ஆனால் அதுக்கு தீட்சை வாங்கிட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிறிது பச்சதீசியும் சிறிது எல்லையும் சிறிது திணையும் சேர்த்து அரைத்து மாவாக்கி எறும்பு புற்றுகளில் தூவ வாயில்லா ஜீவன்கள் உண்டு மகிழும் போது அவற்றின் வயிறு வாழ்ந்த புண்ணிய லோகத்தை அடையலாம். கொடுத்த கடன் திரும்பி வர அருகிலுள்ள பைரவர் சன்னதியில் தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமைகளில் நெய்த்தீபமேற்றி சகசிரநாம அர்ச்சனை செய்து வழிபடவும். உயிரையும் உடலையும் பாதுகாக்கக்கூடிய உடனடியாக நிவர்த்தி பரிகாரங்கள் ஸ்ரீ மகா மிருத்யுஞ்சு ஹோமம் திருக்கடையூரில் செய்வது, ஸ்ரீ வாஞ்சியம் சென்று வாஞ்சிநாதரை வழிபடுவது, லட்சுமி நரசிம்மர் யோக நரசிம்மரை வழிபடுவது, ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவது. ஈசானிய மூலையில் ஒரு செம்பில் நீர் ஊற்றி அதன் மேல் ஒரு தேங்காயை வைத்து கலசம் ஏற்றி வைக்க வீட்டின் வாஸ்து குறைபாடுகள் நீங்கும். ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரமான அமிர்த கிடைக்கும் நேரமே சிறப்பான பரிகார நேரம். ஸ்ரீ துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்ற அருமையான நேரம். சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட சங்கடங்கள் நீரும். அருகிலுள்ள ஆஞ்சநேயரை 27 நாட்கள் 9 முறை வலம் வந்து முடியும் என்று வடைமாலை சாற்ற வேலைவாய்ப்பு கிட்டும். ஸ்ரீ செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை செவ்வாய்தோறும் நெய்த்தீபம் ஏற்றி வழிபட 3 மாதத்தில் வேலை கிடைக்கும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை ராகு காலத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு தாமரை திண்டு திரிகொண்ட நெய்தீபம் ஏற்றி வழிபட தெய்வ குற்றம் குடும்ப சாபம் அகலும். இரட்டை பிள்ளையார்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்தன்று சந்தன காப்பு செய்து வழிபட கடன் பிரச்சனைகள் முழுதாக தீரும். விபத்துகளிலிருந்து தப்பிக்க அவிட்டம் நட்சத்திரம் வரும் நாளில் ஸ்ரீ முருகனுக்கு வேலில் எலுமிச்சகனை சொருகி அர்ச்சனை செய்யலாம். அந்த மாதிரி செய்ய வேண்டியது மிக முக்கியம். ஆகவே நீங்கள் அனைவரும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ ஸ்ரீ தங்க தண்டபாணியை வணங்கி ஓம் ஸ்ரீ தேவதுர்கா மகாதுர்கா சொப்பன துர்கா அஷ்டபைரவி சூரிய சந்திர அக்னி ரூபா சக்கரகணத்த ரூபிணி சரணாரவிந்தம் நாராயணி மகாதேவி சர்வதத்துவ பிரவர்த்தனி இரணிவர்ண ரூபாசா கிரணிபத சம்பவ புத்திரபத வித்திஞ்ச வித்யாமோக பவாதீனம் ஆயுரக சம்பத் அஷ்டை சிறுவம் தனமேவதி ஈஸ்வரீச்சரணம் எமது குருவுக்கு சமர்ப்பணம், எமது தாய் தந்தைக்கு சமர்ப்பணம், மற்றும் என்னிடம் ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு சமர்ப்பணம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதவுடன் சித்தி சிவா ஜோதிடர் இன்னும் சிறப்பான வீடியோகள் வர இருக்கிறது.
எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும். ஆகவே உங்கள் அன்புக்கு நன்றி, உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீ தங்கவேலு கவுண்டர், நன்றி, வணக்கம்.